ஹாய், வெல்கம் டு ஈ ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சத்தான இட்லி தோசை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மாவு வந்து எப்படி அரைக்கிறது, அதுக்கு என்னென்ன ஊற வைக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி இந்த ஆலாக்கு இருக்கு இல்லையா, அந்த ஆலாக்கில் வந்து 8 ஆலாக்கு வந்து அரிசி போடுவேன், அதுக்கு வந்து 2 ஆலாக்கு உளுந்து போடுவேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் உளுந்து சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி முழு உளுந்து வந்து ஒரு ஆளாக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உடச்ச உளுந்து வந்து ஒரு ஆளாக்கு போட போகிறேன். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு, அதையும் உளுந்தோடு போட்டுருங்க. இது உளுந்து. இப்போது அரிசிக்கு வந்து இட்லி அரிசி வந்து இதில் 8 சொன்னேன் இல்லை, இப்போ வந்து 5 தான் போட்டிருக்கேன். இதில் மீதி 3 ஆளாக்கு வந்து இந்த இட்லி அரிசிக்கு பதிலாக நம்ம மற்ற தானியங்களெல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ அது எப்படி சேர்க்கலான்றதை பார்க்கலாம். நான் என்னென்ன தானியம் எடுத்து வச்சுருக்கேன்றதையும் சொல்கிறேன். எல்லாத்தையும் 6 ஆளாக்காக சேர்க்க போகிறோம். 6 வகையான தானியம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 6 ஆளாக்காக சேர்த்தோன்னா இதில் 3 வந்துடும். இப்போது இதில் 5 ஆளாக்கு அரிசி ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து முதல்ல வந்து இது கம்பு இல்லை திணை வந்து 6 ஆளாக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து வரகு, அதுமேலேயே வரகும் 6 அளவுக்கு எடுத்துக்கோங்க. அளவுக்காக தான் நான் இப்படி அளந்து வந்து போடுறேன். அதை இந்த அரிசியோடையே போட்டுருங்க. இப்போ 6 போட்டுட்டோம் நம்ம. அடுத்தது கம்பு, இது வந்து நாட்டுக்கம்பு, இது வந்து 6 அளவுக்கு எடுத்துக்கோங்க. கம்பு இது கூட வந்து அதான் கேழ்வரகு சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட கேழ்வரகு வந்து காலி ஆயிடுச்சு. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து கேழ்வரகு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக நான் வந்து கைக்குத்தல் அரிசி இருக்குது, அது சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லது தான், அதனால அது சேர்த்துருக்கேன். இப்போது 7 வந்துடுச்சு. அடுத்தது குதிரவாளி. குதிரவாளியும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து. இப்போ நம்ம இதில் சேர்க்குற திணை, வரகு, கம்பு எல்லாமே வந்து ரொம்ப உடம்புக்கு சத்து. இதை வந்து நம்ம பொங்கலாவோ இல்லை சாதமாவோ செஞ்சு தனியாக சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம எப்படி சேர்த்துக்கிறதுன்னு தெரியாது அப்படின்றதுக்காக தான் இப்படி இட்லி தோசை மாவில் வந்து சேர்த்துக்கிட்டால் நம்ம கண்டிப்பாக வந்து இதை சாப்பிடுவோம். இதனால் டேஸ்ட் எதுவுமே வந்து ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் ஆகாது. இப்போ அடுத்தது வந்து லாஸ்ட்டாக நான் செகப்பரிசி சேர்க்குறேன். செகப்பரிசி வந்து கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குது. இந்த இட்லிக்கும் தோசைக்கும் வந்து நல்ல டேஸ்ட் தருது. இது சேர்க்கறதுனா இது சேர்த்தும் சேர்க்காமையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த டேஸ்ட் வித்தியாசம் உங்களுக்கே நல்லா புரியும். அவ்வளோதான். இப்போ நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கம்பு, கேழ்வரகு தான் எப்போவுமே சேர்ப்பேன். கேழ்வரகு இல்லாததுனால இன்றைக்கி வந்து கைக்கூத்தல் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, அப்புறம் செகப்பரிசி, குதிரவாளி. இப்போ இது எல்லாமே சேர்ந்து 8 ஆளாக்கு போட்டாச்சு. இப்போ உளுந்து வெந்தயமும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா இதை வந்து இப்போ நைட்டு நான் ஊற வைக்கிறேன். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருந்தேன். உளுந்தும் அதே போல் கழுவிட்டு தண்ணி ஊற்றி தட்டு போட்டுட்டு உளுந்தை மட்டும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் வந்து அரைக்க ஆரம்பிச்சுருங்க கிரைண்டரில். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை தான் நான் போடுவேன். இப்போ நான் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த உளுந்து இதை மட்டும் அப்படியே பாத்திரத்தோட ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போகிறேன். இதுக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் மாவு அரைக்கும் போது உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அரைச்சிங்கன்னா உளுந்து நல்லா பொங்கி வரும். அதே போல் மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியாக இருங்க. ஸோ இதை நான் வந்து மாவாக அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். அதுக்கப்புறம் அதில் இட்லியும் தோசையும் எப்படி வருதுன்றதையும் நான் காட்டுறேன். மாவு வந்து இப்போது நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்கும் மாவு. இப்போது நான் ஒரு கிணத்துல வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் இட்லியும் தோசையும் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்காது, மற்றபடி வந்து டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ நான் இட்லியும் தோசையும் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன்.
ஓகே, இப்போ நம்ம இந்த மாவு வச்சு இட்லி தோசை ரெண்டுமே பண்ணியிருக்கேன். இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு, ஏன்னா நம்ம வந்து உளுந்த வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம். ஸோ அது மாதிரி அரைச்சதுனால நான் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. அதே போல் உங்களுக்கு கலர் தான் லைட்டாக அந்த ஒயிட் இல்லாமல் இருக்கும், மற்றபடி டேஸ்ட்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. தோசையும் நல்லா லேஸாகவே நீங்கள் ஊற்றலாம். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி டிஃபன்லேயே எல்லா வகையான தானியங்களையும் நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.